நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 11 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். ஆகஸ்ட் 10, 11, 12, 13 தேதிகளிலே காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும், குறைவான மழைப்பொழிவு கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் வெப்பசல மழை போல ஆங்காங்கே இருக்கும். மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு நாளாவது ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் பொழுது குறைவான மழை பொழித்தாலும் மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் நம்பியூரிலே நேற்றைக்கு மழை. ஈரோடு மாவட்டங்களில் நம்பியூர் என்பது ஏன் குறிப்பிடணும்னா நீண்ட காலமாக மழை இல்லை. என்ன சார், மற்ற இடங்களில் இது ரொம்ப ரொம்ப நீண்ட காலமாக இல்லை. அவிநாசியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மழையே இல்லை, நம்பியூரில் நீண்ட காலமாகவே இல்லை, மிக நீண்ட காலமாக இல்லை. பல இடங்களில் நீண்ட காலமாக இல்லை, இது மிக நீண்ட காலமாக இல்லை. ஆகவே இதெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டிய உண்டு. அங்கே மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு ஒரு லேசான மிதமான மழையாக. இன்னும் நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு இடிமழை பொழிந்தது. அதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்றைக்கு மழை பொழிவு. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும் அதேபோல் பல்வேறு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கிய மழை கிழக்கே வந்து தீவிரமடைந்தாலும் இன்றைக்குத்தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் காற்று பகுதிக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. காற்று பகுதிக்கு குறைவான மழைப்பொழிவு, பிற இடங்களுக்கு அதாவது நெகமத்திற்கு மேற்கே ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடையே குறைவான மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். திருப்பூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு அதாவது ஒரு மிதமான மழைப்பொழிவு தெரிகிறது. அதிலேயே டாப்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் மற்றும் கரூர் மாவட்ட எல்லையோரத்து கூட மழைப்பொழிவு கிடைக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனிலிருந்து இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வடக்கு பகுதி அதாவது கரூர் மாவட்ட எல்லைப்பகுதிக்கும் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். நேற்றைக்கே காற்று பகுதியாக மணப்பாறையிலிருந்து மழைப்பொழிவு. அதே போல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மற்றும் சிறுமலை இடைப்பட்ட அர்ஜுன் கார்டன் பகுதி மற்றும் உடுமலைப்பேட்டை பல்லடம் இடைப்பட்ட காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு தெரிகிறது. காற்று பகுதிக்கு குறைவான பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி குறைவான மழைப்பொழிவு பொழியும். என்ன சார் குறைவு குறைவுன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு நான் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையையும் போட்டுகிட்டே இருக்கேன். புரட்டாசியில் தான் உங்களுக்கு மழை பெய்யும் எப்பொழுதுமே. இந்த மழைப்பொழிவு வந்து பேரளவில் தான் இருக்கும். ஏற்கனவே நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போனதற்கு காரணம் வெயில் அதிகமானதன் காரணமாக, அதிகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சியதன் காரணமாக தான் நிலத்தடி நீர் குறைந்தது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் எப்பொழுதுமே உங்களுக்கு மழை பெய்யாது. ஆனால் மழை உண்டு உங்களுக்கு ஆவணி புரட்டாசியில், குறிப்பாக ஆவணி பின்பகுதி புரட்டாசி ஒட்டுமொத்த நாட்களும் நல்ல மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்தில் தீவிரமாக இருக்கும், வளிமண்டல சுழற்சியும் இருக்கும். ஆகவே மழைப்பொழிவு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 20 வரைக்கும் காற்று பகுதிக்கு இருக்கிறது. அதே போல் அனைத்து காற்று பகுதிக்குமே அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட காற்று பகுதி சாரல் மழைப்பொழிவாகவும் கொடுக்கும், வெப்பசல மழைப்பொழிவாகவும் கொடுக்கும். அதே போல் கயத்தாறு காற்று பகுதிக்கு இன்றைக்கு மழை இருக்கிறது, நாளைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அதாவது செப்டம்பர் மற்றும் அக்டோபரிலும் மழை இருக்கிறது. ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் அதாவது நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரமாக செப்டம்பர் அக்டோபரில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே கண்டிப்பாக தீவிரப்படுத்தும். தற்பொழுது நிகழ்வு உருவாக சாதகம் இல்லாமல் கிழக்கு நோக்கிய காற்று அதாவது பசிபிக் பெருங்கடல் நோக்கிய காற்று நிகழ்வு உருவானாலும் அதை நசுக்கி கலைக்க செய்யும் வகையிலும் நிகழ்வையும் வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி தள்ளி அமைப்பமாக இருந்த காரணத்தினால் மழைப்பொழிவிற்கு சாதகம் இல்லை. ஆனால் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக சாதகம் 17ஆம் தேதியிலிருந்து அது வடமாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் கேரளா கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஆகஸ்ட் 20 அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20 25ஆம் தேதி உருவாவது 20 மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் செப்டம்பர் அக்டோபர் 3-20 தென்மேற்கு புறமழை வலுத்திருக்கும். அணைகளோட மட்டம் இறங்கியிருந்தாலும் ஏறாமல் இருந்தாலும்
தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது இன்னும் ஒரு 15-20 நாட்கள் தான். அதிகபட்சம் 20 நாள், குறைந்தபட்சம் 15 நாட்கள் பொறுமை காத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் 20ஆம் தேதியிலிருந்து சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதற்கு சாரலுக்கு ஒரு 10 நாளும் நல்ல மழைக்கு ஒரு 20 நாளும் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆக ஆகஸ்ட் இறுதியிலிருந்து மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. அதே போல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தொடரும் என்பதனால் இன்னும் 50 நாள் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பரில் ஒரு 50 நாள் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. 50 நாளில் ஒரு 4 நாள் இல்லாமல் போனாலும் நிகழ்வு தீவிரமாக இருக்கும் பொழுது நல்ல மழைப்பொழிவை கொடுத்தே தீரும். ஆகவே நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய, வானிலைக்குடன் இணைந்திருந்து பணி செய்ய, லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.